ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்தை வந்து நம்ம எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா வந்து நமக்கு பெஸ்டா இருக்கும்ன்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருமே வந்து நம்ம டெய்லியும் காலைல வந்து எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி நாலு காலைல வேலைக்கு போறோம். இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஓடிட்டே இருக்கோம், நாளைக்கு ஓடிட்டே இருக்கோம், இதே மாதிரி எத்தனை நாள் வேணாலும் நம்ம ஓடிட்டே இருப்போம். ஆனா நம்ம எல்லாரோட மைண்ட்ல இருக்கிறது என்னன்னா, நம்ம ஃபியூச்சருக்காக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய எண்ணம். இதுல நம்ம டெய்லியும் போறோம், டெய்லியும் வரோம், வேலைக்கு போயிட்டு வரோம், இதுல மந்த்லி சம்பளம் மாசம் ஆனா சம்பளம் வருது, அதுக்குரியான கமிட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி இருந்துட்டே போகுது, என்னால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நான் டெய்லியும் காலையில ஏஞ்சி போறேன், வேலைக்கு போறேன், வேலையை முடிச்சுட்டு திருப்பி வரேன், திருப்பி வந்துட்டு என் மந்த் ரொட்டீன் அப்படியே போகுது. மந்த்ல இருந்து சம்பளம் வந்த பிறகு வாடகையில ஒரு 10% 20% வாடகை போயிடுது, சாப்பிட்றதுக்கு 50% போயிடுது, அந்த மாதிரி பெட்ரோலுக்கு ஒரு 5% போயிடுது. அந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து சேலரியை கூட அதிகமாக நம்ம வந்து கமிட்மெண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது விட இப்போதைக்கு இருக்கிற நல்ல சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகமாக தான் ஆகுது, நம்ம வாங்குற சம்பளுக்கு ஈக்குவலாக போயிடுது. இதில் எங்கேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ, ஒரு பதிவு தான் இந்த வீடியோ. எதில் பண்ணலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா வந்து, நம்ம திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு குறளில் வந்து அழகாக சொல்லியிருப்பாரு. ஒரு திருக்குறள் அதோடைய அர்த்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் நொடி இல்லாமல் யார் வந்து வாழ்கிறாங்களோ அவங்க தான் வந்து இருக்கிறதுலே பெரிய பணக்காரன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், நம்ம உடல் நலத்தை பற்றி நம்ம கவலைப்படாமல் வேலை வேலை வேலைன்னு வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தோன்னா நாளைக்கு உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்கள் உடம்பு மேலே, உங்கள் ஹெல்த் மேலே தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் பண்ணிங்கன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து அது உங்களுக்கு மிகப்பெரிய சேவிங்ஸ். இன்னைக்கு நீங்கள் நல்லா ஓடிட்டீங்க, நல்லா இன்னைக்கு உடம்புல நல்லா இருக்கு, நல்லா ஓடிட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க, வந்துட்டீங்க, சாப்பிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, நாளைக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சுகர் வந்துடுது, மந்த்லி டேப்லெட் 4000 5000 அந்த மாதிரி வந்துடும். அது 5000 நீங்கள் இன்னைக்கு உங்கள் உடம்புல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த 5000 வந்து நீங்கள் இப்போ சேவிங்ஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்து உடம்புல ஃப்யூச்சரில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்தக்கு செலவு ஆகாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்கள் உடம்பை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் உடம்பை நீங்கள் டெய்லியும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன உடம்புக்கு நல்லதோ, எது வந்து வேணும் எது வேணான்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடாம நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாவே வந்து பெரிய சேவிங்ஸ் தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்கள் ஹெல்த்தில் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நாளைக்கு உங்களை உடல்நல குறைவு வந்துச்சுன்னா அந்தே நீங்கள் பார்க்குற வேலை கூட உங்களால் வந்து செய்ய முடியாது. இது வந்து எப்படின்னா முதலுக்கே மோசம் வந்த மாதிரி நீங்கள் செய்கிற வேலையே செய்ய முடியாது. அதுதான் வந்து அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து உங்கள் டெய்லியும் வந்து உங்கள் உடம்புகளை கான்சன்ட்ரேட் பண்ணி டெய்லியும் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும், ஃபுட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும், டெய்லி டைஜஸ்டிவ் ஆகிற மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும், ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்ணும். இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து ஹெல்த் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு வந்து எந்த டிசைனும் வராது. லைக் இப்போ வந்து சுகர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இது வந்து ஃபிக்ஸ்டு வியாதி மாதிரி ஆகிடுது, பரம்பரை வியாதின்னு சொல்கிறாங்க. எங்கள் தாத்தாவுக்கு வந்தது, எங்கள் ஆயாவுக்கு வந்தது, எங்கள் அப்பாவுக்கு வந்தது, எங்கள் அம்மாவுக்கு வந்தது, இப்போ எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் காலரை தூக்கி விட்டு சொல்கிற அளவுக்கு சுகர் வியாதி வந்து அந்த மாதிரி இருக்குது. சுகர் வந்து மந்த்லிக்கு வந்து ஒரு 3000 4000 5000 அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர பெட்ரோல் சார்ஜ்லேருந்து உங்கள் உடம்புல நீங்கள் கையில் வந்து ஒரு பேகை தூக்கிட்டே சுற்றணும் நீங்கள் சுகர் டேப்லெட்டுக்காக. இந்த மாதிரி வந்துலாம் சுத்தாமல் நீங்கள் வந்து இப்போலேருந்தே உங்கள் ஃபியூச்சர் உடம்புக்காக வந்து இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இது தான். இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். எப்படி வந்து நான் உடம்பு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிற வீடியோ வந்து அடுத்த வீடியோவை பற்றியில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். பாய்.